ஒவ்வொரு வருடத்தினுடைய தன்மைகளையும் நிர்ணயம் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா, அதற்கு ஆத்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான். அப்பா மகன்களுக்குள்ளாக இந்த நேரம் எதிரும் புதிருமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். எந்த வீட்டில எல்லாம் அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல ஒரே வீட்டில் இருக்கீங்களோ, கண்டிப்பா நீங்க நேருக்கு நேர் பார்த்து வாக்குவாதம் செய்வதை நிச்சயமாக தவிர்த்துக்கோங்க. அதுவே குடும்ப ஒற்றுமைக்கு மிகச்சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். யாருடைய ஜாதகத்தில் எல்லாமே சூரியனும் சனியும் இணைந்திருக்கிறதோ அது கர்மதோஷம் வலுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுடைய அந்த கர்ம கணக்கின் எண்ணிக்கைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால, இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்ளணும்னு நீங்கள் ஒரு சில செயல்களை எடுத்து வைக்கிறீங்கன்னா, இன்னொரு முக்கியமாக அந்த சூரியனுடைய பெயர்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க எல்லாருமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஒரு அவப்பெயர்களையும் ஒரு கெட்ட பெயர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலம் இந்த நேரத்தில் இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. கட்டாயம் இந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்க வேண்டுமா? அது இந்த ராசி இந்த நட்சத்திரம் அப்படிங்கிற விதிவிலக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடியது. ஏன்னா இது ஒவ்வொரு கிரக நிலை மாற்றங்களும் நம்ம வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உலகில் சார்ந்த நிகழ்வுகள்லையும் பல மாற்றங்களையும் பல சாதக பாதகங்களையும் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நமக்கு ஏற்படுது. அந்த கிரக சேர்க்கைகளை நம்ம கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதற்கான தீர்வுகளையும் அதற்கான எச்சரிக்கை உணர்வுகளோடு நம்ம செயல்படுறோம் அப்படின்னா, பல விபத்துக்களையும் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் நம்மளால் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது. ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் நம்ம ஒவ்வொரு வருடத்தினுடைய தன்மைகளையும் நிர்ணயம் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா, அதற்கு ஆத்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தாங்க. அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதங்கள்லையும் பயணிக்கும் போது சில கிரகங்களோடு இணையும் போது ஏற்படக்கூடிய சாதகங்களும் நிறைய இருக்கு, அதனுடைய பாதகங்களும் நிறையவே இருக்கு. அதில் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் சில கிரகங்களோடு அந்த சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது நமக்கு சில சோதனைகள் ஏற்படும். நமக்கு மட்டும் கிடையாது, உலகத்திற்கே சில பூமிக்கே ஒரு சில சோதனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும், சில அசம்பாவிதங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படி என்ன நிகழ்வுகளை சந்திக்க போகிறோம்? மாசி மாதம் கும்ப ராசியில் சூரியன் சனியோடு சஞ்சரிக்கக்கூடிய காலம். இந்த சூரியன் சனியும் சஞ்சரிக்கும் போது மக்களுடைய அந்த மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இருளும் ஒளியும் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனீஸ்வரன் அப்படிங்கிறது ஒரு இருள் கிரகம், சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஒளி கிரகம். இவங்க ரெண்டு பேரும் ஒரே ராசியில் பயணிக்கும் போது எப்போதுமே எதிரும் புதிரான ஒரு சூழ்நிலைகள், அப்பா மகன்களுக்குள்ளாக இந்த நேரம் எதிரும் புதிருமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். எந்த வீட்டில எல்லாம் அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல ஒரே வீட்டில் இருக்கீங்களோ, கண்டிப்பா நீங்க நேருக்கு நேர் பார்த்து வாக்குவாதம் செய்வதை நிச்சயமாக தவிர்த்துக்கோங்க. அதுவே குடும்ப ஒற்றுமைக்கு மிகச்சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூரியனும் சனியும் சேர்ந்து இணைந்து பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசாங்க உதவி பெறக்கூடிய அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் முதல் கொண்டு இந்த காலகட்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலமா நிச்சயமாக அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு திட்டத்தை தீட்டுறீங்க, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய திட்டமாகவே இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை தீர்க்க ஆலோசனை செய்து அந்த திட்டங்களை அமல்படுத்துங்கள், இல்லைன்னா அதனால வரக்கூடிய விளைவுகள் உங்களுக்கு விபரீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சூரியனோட சனி பயணிக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்காது. ஏன்னா இதைத்தான் நம்ம வந்து முன்னோர்கள் தோஷங்களாக குறிப்பிட்டதுக்கு காரணமும் அதுதான். யாருடைய ஜாதகத்தில் எல்லாமே சூரியனும் சனியும் இணைந்திருக்கிறதோ அது கர்மதோஷம் வலுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுடைய அந்த கர்ம கணக்கின் எண்ணிக்கைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்ளணும்னு நீங்கள் ஒரு சில செயல்களை எடுத்து வைக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக உங்கள் ஜாதகத்தில் அதற்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து எடுத்து வைங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சரியான பரிகாரம் என்ன அப்படின்னா, பூசணிக்காய் வாங்கி அந்த பூசணிக்காயால் திருஷ்டி சுற்றி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் அவங்களுடைய ஜனன காலத்திலும் சூரியனும் சனியும் இணைந்திருக்கிறதோ அவங்க எல்லாருமே இந்த நேரம் பூசணிக்காயை சுற்றி உடைங்க. ஓரளவு ஓங்கி அடிக்கிறதுலிருந்து தாங்கி அடிக்கக்கூடிய அல்லது அந்த அடியை தாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகளை அந்த கிரகங்கள் உங்களுக்கு அருளும். சரி, அடுத்த மாதம் பங்குனி மாதம், அடுத்து என்ன, சூரியன் ராகுவுடன் பயணிக்கக்கூடிய ஒரு காலம். ராகுங்கிறதுனா என்னங்க, பிரம்மாண்டமானது. ராகுங்கிறது விபரீதமானது. ராகுங்கிறது விஸ்வரூபமானது. அதுவும் இந்த சூரியனும் ராகுவும் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம முன்னோர்கள் கதைக்காக சொல்லி வச்சாங்களா, பயமுறுத்தல்களுக்காக சொல்லி வச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ராகு கிரகஸ்தம்பம், கேது கிரகஸ்தம்பம்னு சொல்லுவாங்க. இந்த சூரியனை ராகு விழுங்கிறது, சந்திரனை கேது விழுங்கிறது, அந்த சர்ப்பங்களுக்குள்ள சிக்கி கொண்டதுனால தான் கிரகணமே பிடிக்குது அப்படின்லாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு சூரியனுடன் ராகு இணையக்கூடிய அந்த கிரகண தோஷத்தை கொடுக்கக்கூடிய, பித்ரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த மாதம் அப்படிங்கிறது சோதனைக்கு உள்ளாகக்கூடிய மாதமா, கண்டிப்பாக உங்களை ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சி வலை பின்னக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அது அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், அரசாங்க உதவி பெறக்கூடியவர்களாக யாராக வேணாலும் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமா, அந்த சூரியனுடைய பெயர்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க எல்லாருமே இந்த மாசம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு மாசம். ஒரு அவப்பெயர்களையும் ஒரு கெட்ட பெயர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலம் இந்த நேரத்துல இருக்கா, நிச்சயமாக உண்டுங்க. இது உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை பதிவுன்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டங்கள் அடுத்தவங்க பேச்சை நம்பி இதை இப்படி பண்ணுனா இவ்வளோ நான் லாபம் கிடைக்கும், இது இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த இடத்துல போடலாம், அரசாங்கம் வேலை வாங்கித்தர்றேன், இவ்வளோ பணம் கொடு அப்படின்லாம் ஏமாத்தக்கூடிய ஒரு காலம். ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய ஒரு காலம். அதனால இந்த மாதம் பங்குனி மாதம் மிக 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 கவனமாக இருக்கணும். பூலோக ஜீவராசிகள் அத்தனை பேருக்குமே ஒரு நெருடலான, ஒரு இருளான ஒரு சூழ்நிலைகளை தரக்கூடிய ஒரு நேரமா, கண்டிப்பாக எதிர்பாராத நிகழ்வுகள், திடீர் திடீர் விபத்துகள், பேரிழப்புகள் அப்படின்னு சொல்லலாம். உலக அளவிலேயே இந்த காலகட்டங்கள் பேரிழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய விபத்துக்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கான்னா கண்டிப்பா இந்த நேரம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த பங்குனி மாதம். அது எந்த ராசியாக நீங்கள் இருந்தாலும் சரி, அதுலேயும் குறிப்பாக முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் இதே மீன ராசியில் ராகுவுடன் சூரியன் சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதீத கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலம். அதுவும் உங்களுக்கு இப்போ அட்சய லக்னம் சிம்ம லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப அமைதியாக எந்த செயல்களிலும் ஈடுபடாமல் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு வீட்டில் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. இந்த சூரியன் ராகுவின் தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு யாரை பிடிக்கணும், அம்பாள் அதர்வன காளியின் அதிதேவதையான பிரத்யங்கராவை பிடிச்சுக்கோங்க. இந்த காலகட்டங்கள் அந்த தாய் ஆதிபராசக்தியின் அந்த ரூபமான அந்த பிரத்யங்கரா தான் நம்ம எல்லாம் காக்க வேண்டும். முடிஞ்சவங்க எங்கேயாவது ஆலயங்களில் விபரீத பிரத்யங்கரான்னு ஒரு ஹோமம் உண்டு, அந்த விபரீத பிரத்யங்கரா ஹோமத்தை செய்கிறாங்கன்னு நீங்கள் காதால் கேள்விப்பட்டீங்கன்னா அந்த ஹோமத்தில் உங்களால் கலந்துக்க முடியுமான்னு பாருங்கள். உங்களால் இயன்றதை நீங்கள் சமர்ப்பித்து அந்த ஹோம பொருட்களை வாங்கி கொடுத்து, முக்கியமாக ஹோம யாக யஜ்யங்களில் நெய் வாங்கி கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு அந்த நெய்யினுடைய ஆகுதியிலேயே அத்தனை பாவ சாபங்களும் நிவர்த்தி ஆகிடும். அதை வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயம் அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் அடுத்து தமிழ் வருட பிறப்பிற்கு அடுத்தபடியாக அந்த முதல் மாதத்திலேயே சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய காலங்கள் இருக்கான நிச்சயமாக உண்டு. என்ன காரணம், சூரியனுடன் குருவும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு காலம் அது.
இந்த சூரியனுடன் குருவும் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஒரு உரையில் இரண்டு கத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதை தோஷம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு, இரண்டு பேருக்கான மோதல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற வாக்குவாதங்கள் அதிகமாக ஏற்படும். குருன்னா குழந்தை, சூரியன்னா தந்தை, அப்பாவுக்கும் பையனுக்கும் கருத்து மோதல்கள் ஏற்படுமா? கண்டிப்பாக உண்டு. நான் சொல்கிறத நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், இது எல்லா தரப்புலையும் உண்டு. சில நாடுகளுக்குள்ளாகவே மோதல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் முக்கியமாக வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய அதிமுக்கியமான நாடுகள் வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப அந்த போர் மூலக்கூடிய அளவுக்கு அபாயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்கள் கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த நேரத்துலையும் இந்த மூன்று மாதங்கள், மாசி பங்குனி சித்திரை மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிரளயமான ஒரு சூழ்நிலைகளை தரக்கூடிய, ஒரு போர்க்களமான ஒரு சூழ்நிலைகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால இந்த சூரியன் மூன்று கிரகங்களை கிராஸ் பண்ணி வர்ற வரையும் கொஞ்சம் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் தவிர்ப்பது நல்லது, நல்லது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கோங்க. இந்த சூரியனும் குருவும் இணைந்து இருக்கக்கூடிய தாக்கத்தை சரி செய்வதற்கு நீங்கள் எங்கெல்லாம் ஹோம யஜ்யங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் நெய் வாங்கி கொடுங்க. அதுவும் உங்கள் கோதுமையினால் செய்த பதார்த்தங்களை நீங்கள் தானமாக கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.